ஹாய் வெல்கம் டு வாரண்டர்ஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா 24 மார்ச்சுக்கான கரண்ட் अफेयर्स இன் டீடைலா பாப்போம் ஓகேங்களா நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ்க்கு போலாம் அதுக்கு முன்னாடி ஒன் மொமெண்ட் கே இன்டர்நேஷனல் டே ஃபார் தி right டு okay. தி right truth கன்சர்னிங் கிராஸ் ஹியூமன் ரைட்ஸ் வையலேஷன் அண்ட் ஃபார் தி டிகனிட்டி ஆஃப் விக்டம்ஸ் டே வந்து என்னைக்கு सेलिब्रेट பண்றாங்கன்னா 24

டிவி டே வந்து கொண்டாடுறாங்க டியூபர்குளோசிஸ் டே வந்து கொண்டாடுறாங்க இந்த வருஷத்துக்கான தீம் வந்து த கிளாக் இஸ் டிக்கிங் த கிளாக் இஸ் டிக்கிங் இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம் ஓகேங்களா டியூபகுளோசிஸ்னால் என்ன டியூபகுளோஸி இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் காஸ்டு பை மைக்கோபேக்டீரியம் டியூபர்குளோசிஸ் பாக்டீரியா ஓகேவா மைக்கோபாக்டீரியம் டியூபக்ளோசிஸ் பாக்டீரியா ஓகேவா கொஷின் என்னன்னா வேர்ல்ட் பக்ளர்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் விச் டேன்னு கேட்பாங்க ஓகேவா ஓகே இது இந்தியா வந்து எந்த வருஷம் வந்து டிபியை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அதாவது டபிள்யூஹெச்ஓ யூஎன்னுலாம் எப்போ சொல்லியிருக்காங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஓகே வேர்ல்டுலேருந்து டிபியை வந்து எலிமினேட் பண்ண சொல்லி நேஷன் எந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா ட்வெண்ட்டி தேர்ட்டி இந்தியா வந்து இந்தியாவில் வந்து டிபியை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண சொல்லி ट्रर्सन कवर जल जीवन தெலுங்கானா ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஜல் ஜீவன் மிஷனை என்ன சொல்லிடுறேன் இட்ஸ் லான்ச்சிட் இன் டுவெண்ட்டி நைன்டீன் ஓகேவா இந்த மிஷன் ஜல் ஜீவன் மிஷன் எதுக்கானதுன்னா இந்தியாவில் இருக்க எல்லா ரூரல் ஏரியாஸ்லேயும் ட்ரிங்கிங் வாட்டர் ஐ மீன் ஆல் ரூரல் ஏரியா ஹோல்டுக்கும் டேப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சென்று அடையணும் அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷன் ஓகேங்களா ஓகே இஸ் ஜல் ஜீவன் மிஷன் இஸ் இன்ட்ரடியூஸ் எதுக்கானன்னா எப்போ இன்டியூஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி நைன்டீன் எதுக்கான ரூரல் ஹவுஸ் ஹோல்டு எல்லாருக்குமே ட்ரிங்கிங் வாட்டர் டேப் ஐ மீன் டேப் மூலிமா சாரி டேப் மூலிமா ட்ரிங்கிங் வாட்டர் சென்று அடையணும் அதுக்காக தான் அது கொண்டு வரப்பட்டது எந்த வருஷத்துக்குள்ளே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க டேர்கெட்டாக டார்கெட்டாக ஜீவன் மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இந்த வருஷத்துக்குள்ளார எல்லா ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கும் டேப் ட்ரிங்கு டேப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து சென்று அடைஞ்சிருக்கணும் ஓகேவா அதில் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டாக யார் அதை அச்சீவ் பண்ணுங்கன்னா கோவா செகண்ட் வந்து தெலுங்கானா தேர்டாக இப்போ வந்து అందమన్ అండ్ నికోబార్ ఐలాండ్ ఓకేవా స్టాటిక్ స్టాటిక్ పాపం వన్ సారీ ఫర్ ది 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 ఇన్కన్వీనియన్స్ ఆఫ్ ఐ మీన్ క్యాపిటల్ ఇస్ పోర్ట్ గవర్నర్ ఇస్ దేవేంద్ర కుమార్ జోషి ఓకేవా ஓகேவா இல்லை என்ன இன்னும் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டிக் இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் டிப் பாயிண்ட் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு கேட்டால் எல்லாருக்கும் கன்னியாகுமரி ஞாபகம் வரும் பட் அது ரியல் கிடையாது த ஆன்சர் இஸ் இந்திரா பாயிண்ட் இந்திரா பாயிண்ட் இட்ஸ் லொக்கேட்டட் இன் அந்தமான் நிக்கோபார் இதுதான் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சஞ்சய் டோத்ரி ரிலீஸ் கொமமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் ஆஃப் ஸ்டாம்ப் ஆன்

ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் யூனியன் கவர்மெண்ட் ரைஸ் ப்ராவிடன் ஃபார் லிமிட் ஃபைவ் லேக் டேக்ஸ் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ரில பாரு நியூஸ் பார்ப்போம் யூனியன் கவர்மெண்ட் ரைஸ் தி லிமிட் டு ஃபைவ் லேக் பர் ஆனம் இன் ஃபண்ட் ஃபார் விச் இன்ட்ரெஸ்ட் பி பி கண்டினியூ டேக்ஸ் ஓகேவா திஸ் வுட் பி அப்ளிகபிள் டு தோஸ் கேசஸ் வேர் நோ கான்ட்ரிபியூஷன்ஸ் மேட் பை எம்ப்ளாயர் டு தி ரிட்டயர்மெண்ட் ஃபண்ட் ஓகேவா என்ன சொல்லனா ஃபஸ்ட் நமக்கு இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து ஸ்கீம் ஓகேவா ஓகேவா அந்த ஃபண்டில் வந்து ஓகேவா எம்ப்ளாயை ஒரு அமௌண்ட் போடுவாங்க எம்ப்ளாயர் ஒரு அமௌண்ட் போடுவாங்க இல்லைன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் அமௌண்ட் போடுவாங்க இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டும் அமௌண்ட் போடுவாங்க இது மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது ஓகேவா இந்த டூ தௌசண்ட் ஐ மீன் இப்போ பட்ஜெட்டில்

போடப்படும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஆப்ரில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து சொல்லியிருந்தாங்க ஓகேவா இப்போ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ப்ராவிடென்ட் ஃபண்டில் எம்ப்ளாயீஸ் சைட்லேருந்து போகிற டெபாசிட் வந்து முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக் இருந்துச்சு அதுக்கு மேலே போச்சுன்னா பர் ஆனம் அதுக்கு மேலே போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் போடணும்னு டேக்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க என்னையிலேருந்து ஃபஸ்ட்டு ஆப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து இதை வந்து இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்லேருந்து ஃபைவ் லேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்னு வரும்போது ரொம்ப கம்மியான இப்போ பாவ ஐ மீன் பர்சன்டேஜ் தான் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் தி பாப்புலேஷன் தான் அவ்வளோ பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால பண்ணாங்க ஸோ ஓகே இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஃபைவ் லேக் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து ஃபைவ் லேக் வரைக்கும் எம்ப்ளாயிஸ் சைட்லேருந்து போகிற ப்ராவிடண்ட் ஃபண்டுக்கு வந்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா அதுக்கு மேலே போச்சுன்னா டேக்ஸ் போடுவாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் எல்டி ஃபுட்ஸ் பிகேம் தி ஃபர்ஸ்ட் கம்பெனி டு பி சர்டிஃபைடு பை UN backed sustainable rice platform. Okay, it was sustainable rice platform. I'm sorry. Okay, what The news the The LT Food Limited has become the first company globally to be certified with the high level of verification L3 by UN backed sustainable rice platform. This is the UN EPU. இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் ஓகேவா அது ஹெட்கொட் சேங்கிருக்குனா ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது ஓகேவா ஒரு ரெண்டு பேர்ஸ்னால் சேர்ந்துதான் இந்த ரைஸ் பிளாட்ஃபார்ம் மீன் சஸ்டைனபிள் ரைஸ் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இப்போ இதில் கண்டபீஸ் என்னென்னா இந்தியாவில் கல்டி ஃபுட் லிமிடெட் தான் பிகம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கம்பெனி டு பி சர்டிஃபைட் வித் ஹை லெவல் ஆஃப் வெரிஃபிகேஷன் எல் த்ரீ ஓகேவா என்ன சொல்கிறேன்னா இந்த கம்பெனிலேருந்து ப்ரொடியூ ஐ மீன் விற்பனைக்கு வர ரைஸ் எல்லாம் ஹை குவாலிட்டியில் இருக்குது ஹெல்த் வெரிஃபிகேஷனும் இருக்குது ஓகேங்களா ஹை குவாலிட்டியில் இருக்குது ஓகே அதை தான் அவங்க சொல்கிறாங்க ஓகேவா சரிண்ணா ஃபுட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆர்கானிக் ஃபுட்டுக்குன்னா அதுக்கு தனி வேல்யூ உண்டு அதே மாதிரி தான் இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா இவங்க இவங்க கொடுக்குற வந்து இவங்க கொடுக்குற ஃபுட் ஐ மீன் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே ஹை குவாலிட்டியில் இருக்குது ஓகேவா கெமிக்கல்ஸ்லாம் அவ்வளோவா கிடையாது ஓகே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதில் என்ன பண்ணாங்கண்ணா அவங்க என்ன சொல்கிறாங்க இனிமேட்டு நீங்கள் வந்து சஸ்டைனபிள் ரைஸ் பிளாட்ஃபார்மோட லோகோ உங்களோட பேக்கேஜில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் உங்கள் கொடுக்கறது வந்து பெஸ்டிசைட்ஸ்லாம் எதுவும் கிடையாது ஓகேவா அதிக கெமிக்கல்ஸ் கிடையாது ஓகேவா அதனால் சொல்கிறதுனால நீங்கள் எங்கள் லோகோவை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பேக்கில் சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் யுனைடெட் கேபினட் அப்ரூவ் எம்ஓயம் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஆன் பப்ளிக் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஓகே நத்திங் பட் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் எம்ஒயும் சைன் பண்ணியிருக்காங்க எதுக்காகனா பப்ளிக் சர்க் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம் இல்லை வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் எம்ஒய சைன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் பப்ளிக் சர்வீஸ் யார் சைன் பண்ணியிருக்காங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆப்கானிஸ்தான்லேருந்து இண்டிபெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் அண்ட் சிவில் சர்வீஸ் கமிஷன் இவங்க ரெண்டு பேரும் எம்ஒய சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு பேரும் एक्सपर्टी से एक्सचेंज பண்ணி போங்க اوكي ஐடியாஸ் மாத்தி பாங்க மாத்தி வந்து ஐடியா கொடுப்பங்க اوكيவா फॉर द बेनिफिट ऑफ போத் कंट्रीज اوكيவா இப்ப انا ஆப்கனிஸ்தானோட ஸ்டாட்டிக் பாப்ப வாட் இஸ் தி கேபிடல் ఆఫ్ ஆப்கனிஸ்தானஸ் 카불 and the currency is afghan afghani and the president is ashraf ghani اوكيला नेक्स्ट वन इंडिया एंड क्वेट अनाउंस द जॉइंट कमीशन टू बूस्ट टाइस इन एनर्जी اوكيவா எனர்ஜி செக்டருக்காக இந்தியா அண்ட் குவைத்தும் டையப் வச்சுருக்காங்க இந்த மொழி சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா டு ஸ்ட்ரென்தன் டைஸ் இன் செக்டர்ஸ் லைக் எனர்ஜி இக்கானமி இன்வெஸ்ட்மெண்ட் மேன் பவர் லே லேபர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்காகவும் சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த நியூஸ் ஏன் நம்ம பார்க்குறோன்னா இதுலேருந்து ஸ்ட்ராட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த நியூஸ் பார்க்குறோம் ஓகேவா ஓகேவா கேபிட்டல் ஆஃப் தி குவைத் இஸ் குவைட் சிட்டி அண்ட் கரன்சிஸ் தினார் இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க மோஸ்ட்லி அவங்க கரன்சி கேட்பாங்க பிரைம் மினிஸ்டரி சபா அல் ஹல் தல் சபா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் யுனைடெட் கேபினட் அப்ரூவ்ட் மெமரேண்டம் ஆஃப் கோஆபரேஷன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான் இன் தி ஃபீல்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் ஓகேவா முன்னாடி பார்த்த நியூஸ் மாதிரி இந்தியா இந்த நியூஸ் பார்த்தா இந்தியா அண்ட் ஆப்கானிஸ்தான் வந்து டைய பண்ணாங்களா ஃபார் எதுக்கு ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பப்ளிக் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கா அதே மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்தியா அண்ட் ஜப்பான் ரெண்டு பேரும் எம்ஒஇ எம் எம்ஓசி சைன் பண்ணிருக்காங்க மெமரன் மெமரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன் சைன் பண்ணிருக்காங்க எதுக்காகனா இந்த ஃபீல்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வாட்டர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண முடியும் என்னென்ன நியூ டெக்னாலஜி வந்திருக்கு இதுக்காக ரெண்டு இது மூலயமா ரெண்டு கண்ட்ரியும் நாலேஜ் ஷேர் பண்ணி ரெண்டு கண்ட்ரி டெவலப் பண்ணுறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக ரெண்டு பேரும் எம்ஓசி சைன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த கரண்ட் ஆஃப் இந்த எம்ஓசி சைன் பண்ணால் ஓகேவா நியூஸ் வந்து உங்களுக்கு பார்க்கறது வந்து பெருசாக இருக்காது பட் ஆனால் நான் ஏன் சொல்லணும் இதுலேருந்து இன்டேக்ட்க்கான கொஷின்ஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேவா அதுக்காக தான் சொல்லுங்கள் எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மினிஸ்ட்ரி இந்த ஈடுபட்டிருக்காங்க அந்த கண்ட்ரீட கேபிட்டல் கரன்சி என்ன ஓகே இது மாதிரிலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகம் ஓகேவா जपान कैपिटल टोक्यो अंद कर जापनी एन प्रईम मिनिस्टर यशिंड शुगा ओकेवा नैक्स्ट वन फिच रईज इंडिया जीडीप ग्रोथ प्रोजेक्शन टू ट्वेलव पॉइंट एट पर्सेज फ्रम लैवन पर्सेज फॉर द फिनाशियल इयर आफ ट्वेंटी ट्वेंटी टू ओके फिनाशियल इयर ये स्टार्ट आगे फ्रम एप्रिल फर्स्ट टू मार्च थर्टी फर्स्ट इतना नाम इंडिया फालो पड़े फिनाशियल इयर ओकेवा அவங்க என்ன பண்ணுக்காங்க ஃபிட்ச்சு என்ன வந்து யூஸ்வலாக ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து எப்போதுமே ஒரு கம்பெனியோட ரேட்டிங் ஒரு கம்பெனிக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லை ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஜிடிபி க்ரோத் ப்ரொஜெக்ஷன் அவங்க கொடுப்பாங்க எஸ்டிமேஷன் அவங்க கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி ஃபிட்சுன்றது அமெரிக்கன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அமெரிக்கன் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் எவ்வளோ இருக்குன்னா டுவெல் பாயிண்ட் எயிட் பெர்சென்டேஜ் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஓகேவா இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி வந்து கொடுத்தாங்கன்னா மேஜராக நீங்கள் எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா எந்த ரேட்டிங் ஏஜென்சி அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அது போக ஃபார் விச் இயர் மூணு கொடுக்கணும் சில நேரம் என்ன பண்ணுவாங்க இப்போ டுவெல் பாயிண்ட் எய்ட் டுவெல் பாயிண்ட் எயிட் பெர்சன்ட்னா எல்லாரும் இந்த வருஷத்துக்கானு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கூட நான் வச்சுப்பாங்க ஓகேவா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பர்சன்டேஜ் கொடுத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கூட அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க ஓகேவா ஸோ இது மாதிரி நீங்கள் நியூஸ் படிக்கும்போது எந்த ரேட்டிங் ஏஜென்சி எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த வருஷம் முக்கியமாக இந்த எந்த வருஷத்துக்கு நீ நல்லா ஞாபகம் வச்சு படிக்கணும் ஏன்னா எல்லோரும் நினச்சிப்பாங்கன்னா ரேட்டிங்னு கொடுத்தா அந்த வருஷம் தான் கொடுத்துருப்பேன்னு நினச்சிப்பாங்க ஓகேவா சில ரேட்டிங் ஏஜென்சி அந்த அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கூட கொடுப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஎஸ்ஐ ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவார்டட் அவார்டட் வித் கிரேட் பிளேஸ் டு ஒர்க் சர்டிஃபிகேஷன் ஓகேவா ஓகேவா நத்திங் பட் இஎஸ்ஐஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து த கிரேட் பிளேஸ் டூ ஒர்க் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க யார் த கிரேட் பிளேஸ் டூ ஒர்க் இன்ஸ்டியூட் ஓகேவா ஓகே சர்டிஃபிகேட் ஆன் ரிசல்ட் ஆஃப் எம்ளாயி சர்வே பண்ணி அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் அந்த கமிட்மெண்ட் அந்த கிரெடிபிலிட்டியெலாம் வச்சு ஸ்மால் இந்த இஎஸ்ஐஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேவா இஎஸ்ஐஎஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஹெட் கவார்ட்டர் சேங்க இருக்கு த்ரிஷூர் கேரளா அந்த சேர்மனிஸ் பி ஆர் ரவிமோகன் एंड एमडीएनसीओएस केपॉल थॉमस ओके वाह नेक्स्ट वन पावर ग्रेड लॉन्च सर्टिफाइड ई टेंडरिंग पोर्टल प्राइमेट तू लीड तू लिस्ट पेपरवर्क ओके वाह नथिंग वर्ड पावर ग्रेड इन द दिवारी से पब्लिक सेक्टर अंडरटेकिंग आर व्हिच कम्स अंडर मिनिस्ट्री ऑफ पावर ओके वाह आउट ना पंडगा ना मैं ओ पोर्� டெண்டர் விடுவாங்களா ஃபார் ஒரு ப்ராஜெக்ட்லாம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டெண்டர் விட்டு அது மூலயமா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ நத்திங் பட் பவர் கேட் வந்து இ டெண்டரிங்க்காக ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணாங்க அந்த போர்ட்டல் பேர் ப்ரனேட் ஓகேவா எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா அந்த போர்ட்டலோட நேம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா எந்த ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் இந்த போர்ட்டலை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைனா இந்த போர்ட்டலுக்கான அப்செக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மூணே கேள்வி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் போர்ட்டல் நேம் இப்போ அந்த போர்ட்டலோட வேலை என்ன எந்த கம்பெனி ஆர் எந்த ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர் டேக்கிங் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஐஎஸ்ஆர்ஓ டெமான்ஸ்ட்ரேட்டட் இந்தியா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் குவாண்டம் கம்யூனிகேஷன் ஓவர் தேர்ட்டி மீட்டர் ஓகேவா இப்போ நம்ம அட்வான்ஸ் என்ன போயிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வந்து கம்ப்யூட்டர்லேருந்து சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே போய் நம்ம ஏஐ போனோம் ஏஐயோட அடுத்த பரிமாணம் அடுத்து எங்கே போனோம் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸா அதே மாதிரி தான் இந்த குவான்டம் கம்யூனிஃபிகேஷனுக்காக ஐஎஸ்ஆர்ஓ டெமான்ஸ்ட்ரேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸ் குவான்டம் கம்யூனிஷன் ஓவர் தேர்ட்டி மீட்டர் ஓகேங்களா ஐஎஸ்ஆரோட ஸ்டாட்டிக் பார்ப்போம் ஹெட் குவார்ட்டர்ஸ் லொக்கேட் இன் பெங்களூரு இட் இஸ் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் ஃபவுண்டர் விக்ரம் சாராபாய் டேரக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்

மூணுக்கு வந்து இப்போ ஹியூமன் சமைச்சாங்க அப்போலோ ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ரஷ்யா லான்ச் சொயூஸ் ராக்கெட் இன்டு ஸ்பேஸ் கேரிங் தேர்ட்ல சேட்டலைட்ஸ் ஃப்ரம் எயிட்டீன் கண்ட்ரீஸ் ஓகேவா ஒன்றும் இல்லை ரஷ்யாவோட ஸ்பேஸ் ஏஜென்சியான ராஸ்கோஸ் மாஸ் ஓகேவா சொயூஸ் ராக்கெட்டை லான்ச் பண்ணிருக்காங்க அதில் மொத்தம் முப்பத்தெட்டு சேட்டலைட் இருக்குது ஃப்ரம் எயிட்டீன் கண்ட்ரீஸ் ஓகே இதில் எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா सयस रॉकेट एंदा कंट्रीயோட ஓகேவா அந்த கேப்பங்க அப்படினா அந்த कंट्रीோட ஸ்பேஸ் ஏஜென்சியான ராஸ்கோஸ் மாஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ராஸ்கோஸ் மாஸ் குடுத்தா இது எந்த कंट्रीயோட ஸ்பேஸ் ஏஜென்சியின்னு சொல்லி கேட்பாங்க தி आंसर இஸ் ரஷ்யா ஓகேவா கேபிடல் ஆஃப் தி ரஷ்யா இஸ் மாஸ்கோ அண்ட் தி கரன்சி இஸ் ரஷ்யன் ரூபிள் அண்ட் தி பிரசிடென்ட் இஸ் விளாடிமிர் புட்டீன் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இஸ் میخائيل মুশ்கூடின் ஓகேவா

Umang Okra as MDN Global CEO for 5 years. They are reappointed him in the company? Example, which company or who has been reappointed as MDN Global CEO of Sipla for 5 years? The answer is Umang Okra. Next one, Kerala's TB eradication program bagged award. Okay? Nothing but, Kerala's tuberculosis eradication program had won national honor as the

UN सस्टेनेबल डेवलपमेंट गोल टाइमलाइन அதாவது 2030 ஏதாங்க சொல்றாங்க UN எப்ப சொல்லுக 2030 இந்தியா எப்ப சொல்லுக 2025 குள்ள டிபிஏ கம்ப்ளீட்டா ஏர்டிகேட் பண்ணிரலாம்னு சொல்லிட்டு ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியா ランク 40th ஆன் இன்டர் இன்டர்நேஷனல் இன்டெலெக்ட்வல் ப்ராபர்ட்டி இன்டெக்ஸ் which was released by US Chamber of Commerce Global Innovation Policy Center ஓகேவா ஓகே இன்டர்நேஷனல் இன்டெலெக்ட்வல் ப்ராபர்ட்டி இன்டெக்ஸ்ல இந்தியோட ランク40 Okay, निर्णय। 40. The intellectual पापना नथिंग बट पैटर्न राइट्स, पैटर्न। ओके वाह। अब डिपार्टमेंट में आदि के पैटर्न वंदे एस्टेब्लिश्ड पना दले इंडिया वंदे 40 तर रैंक। नेक्स्ट, अक्लेम्ड पोलिश पोइट एडम जगोज़ जिसकी पोस्टरवे एट 75, द एज ऑफ 75। ओके वाह। नथिंग बट नेम कुड़ते ही ब्लांक्� போலண்டோட கேபிட்டல்னா வாசா தி இஸ் லூட்டி அண்ட் தி இஸ் ஆண்ட்ரியஸ் டூஸா ஓகேவா இந்த நியூஸ் நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் நியூஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க பட் ஆனால் பாருங்க இதுலேருந்து இன்டெரெக்ட் கேள்வி கேட்கலாம் எப்படி இருந்து கேட்டுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் தி கரன்சி ஆஃப் போலண்ட்னு கேட்டுவோம் ஓகேவா நம்ம ஜென்ரலாக எங்கேயுமே இப்போ போலாண்டுக்கான ஜென்ரலான நம்ம கரன்சி படிச்சிருக்க மாட்டோம் ஓகேவா ஸோ நீங்கள் இது மாதிரி நியூஸ் படித்தீங்கன்னா உங்கள் நியூஸ் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட தாட் எங்கே இடத்துக்கு போனோம் நெக்ஸ்ட்டு இதே நம்ம ஸ்டாட்டிக் படிக்கலாம் ஏன்னா ஸ்டாட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிக அதிகம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நக்ஸத் ஜரீன் அண்ட் கௌரி ஜொலாங்கி ஓன் எ பிரான்ஸ் மெடல் அட் ஃபாஸ்பரஸ் பாக்ஸிங் டோர்னமெண்ட் ஹெல்ட் இன் டர்க்கி ஓகேவா இவங்க ரெண்டு பேரும் பிரான்ஸ் அடிச்சிருக்காங்க பாக்ஸிங்கில் ஓகேவா எங்கே நடந்தது டர்க்கியில் நடந்தது ஓகேவா நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் ஓன் எ கோல்டு மெடல் இன் மீன்ஸ் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபிள் இன் ஐஎஸ்எஸ்எஃப்ஆப் வேர்ல்டு கப் ஓகேவா இந்தியாவில் நடந்துட்டு இருக்குல்ல ஐஎஸ்எஃப் வேர்ல்டு கப் எங்கே நடக்குது நியூடில் நடக்குதுல்ல அதில் இப்போ கோல்டு அடிச்சிருக்காங்க ஏன்னா கோல்டு அடித்தாங்கன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த பர்சன் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இந்த நேம் இஸ் ஐஸ்வர்ய பிரதாப் சிங் தோமர் ஓகேவா எவ்வளோ மீட்டர்னு பாருங்கள் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபில் ஃபிஃப்டி மீட்டர் ரைஃபிள் நான் ஏற்கனவே சொன்னோம்மா தான் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டிங்கன்னா கோல்டு அடித்தாங்கன்னா அவங்க எந்த கேட்டகரியில் அடித்தாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் ஹெட் சங்கருக்கு முனிஷ் ஜெர்மனி ஓகே பிரசிடன்ட்ஸ் லிசன் அண்ட் ஃபவுண்டட் ஆன் நைன்டீன் ஜீரோ செவன் ஓகே ஓகே இதெலாம் தான் நம்ம இன்றைக்கி பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே நீங்கள் கரண்ட் அஃபேர் படிங்க சொல்கிறது தான் ரெகுலர் பேசிஸில் படிங்க ஓகே நம்ம ஃப்ரைடே வந்து குவிஸ் நடக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் இந்த வீக்குக்கான கண்டபர்ஸ் ரெகுலராக படிங்க ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க நம்ம ஃப்ரைடே ஃப்ரைடே நடக்க போகிற வீக்லி குவிஸில் நம்ம கொஷின்ஸ் ஷூட் அவுட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் நான் கேட்குற கேள்விக்கு பதில் நல்லா சொல்லிட்டீங்கன்னா ஓகேவா ஓகே ஸோ யூஆர் வெல் ப்ரிஃபர்ட் ஃபார் தி கம்மிங் எஸ்பிஐ கிளரிக்கல் எக்ஸாம் ஓகேவா தேங்க் யூ நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணலாம்